மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தருமபுரம் ஆதீனம் பழமையான சைவ மடங்களில் ஒன்றாகும் இங்கு ஆண்டுதோறும் குரு பூஜை தினத்தில் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடத்தப்படும் அப்போது ஆதீன மடாதிபதியை பல்லக்கில் அமர்த்தி ஆதீன சீடர்களும் பக்தர்களும் சுமந்து வீதி உலா செல்வது வழக்கம் அந்த நிகழ்வுக்கு தடை கோரி திராவிடர் கழகத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இதனையடுத்து பல்லக்கு தூக்க அரசு தடை விதித்தது இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியை நடத்தி காட்ட பாரதிய ஜனதா தயாராக இருக்கிறது ஆதினத்தை தோளில் சுமக்க நான் நேரில் வருவேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் அரசின் சட்டவிரோத உத்தரவை எதிர்த்து நிகழ்ச்சியை நடத்த அனுமதிக்குமாறு ஆதீனத்திடம் கோரிக்கை வைப்போம் கோபாலபுரம் குடும்பத்தை அவரது கட்சியினர் தூக்கி சுமப்பதைப் போல் அல்ல இது எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்